வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சண்டே ஸ்பெஷல்னால சூப்பரான மீல் மேக்கப் பிரியாணி நான் ட்ரை பண்ணேன். அது எப்படி பண்ணேன்னா நான் சொல்ல போகிறேன். பேன் எடுத்துக்கணும். பேன் எடுத்து ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா அரோமேட்டிக் திங்ஸ்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சல்ல கல்பாசி அந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் நம்ம பேனில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆனியனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா ஆனியன் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ தூரத்தில் நம்ம ஆனியனை வந்து நல்லா நம்ம வதக்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நல்லா வந்து ஆனியனை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து புதினா கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் நம்ம நிறைய ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு சீரகம் தூள் அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கரை ஹாட் வாட்டரில் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டி கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன், உங்களுக்கு என்ன பிரியாணி ரைஸ் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணோடனே சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி.